ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்ன பைக்கில் சைட் மிரர் ஷேக் ஆகிட்டே இருக்குது. என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சின்ன ஒரு பம்பரில் போட்டாலும் மறுபடியும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் ஓட்டணும், இல்லாட்டி சரியான விஷன் இருக்காது. மிச்சம் பேர் லெஃப்ட் சைட் மிரரே இல்லாமல் தான் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஓட்டுறது எனக்கு சுத்தம் ஆகாது, செம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஒரு சின்ன விஷயமாகவே இருந்தாலும் அதை ப்ராப்பராக வச்சுக்கொண்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக ரைட் பண்ணிடும். ஆணியை டைட் பண்ணால் டைட் ஆகிற போதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதில் இருக்க ஆணியை கூட டைட் பண்ணிடுதில்ல. நாங்கள் இருக்கிறது சி சைட்னால கொஞ்ச நாளைக்கு பார்க்காம விட்டாலே அதெல்லாம் ரஸ்டாகி இருவி போயிட்டுரும். அதை ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணாலும் ஆணியில் த்ரெட் எல்லாம் போகுமே தவிர கொஞ்சம் கூட அசையாது. அதை கழட்டுறதுக்கு நான் பிளையரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், வேலைக்காகல. அதனால ஒரு ஃபிளட் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சுத்தலால தட்டி ஆணியில் உள்ள த்ரெட் எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக்கி கொண்டேன். ஏன்னா ஸ்க்ரூ டிரைவரால் பிடிக்கிறது கிரிப் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஃபைனலி அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஆணியையும் கழட்டி எடுத்துட்டு ஒரு சாண்ட் பேப்பரை வச்சு பாரில் வர ஆல்ட மிர கவருக்குள்ளுக்க ரஸ்டாக இருக்க இடம், மற்றது ஆணி போடுறதுக்கு வர்ற அந்த ஸ்டீல் பிளேட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கொண்டேன். ஏன்னா ரஸ்டில் வர்ற அந்த டஸ்ட்னால எப்படியுமே கிரிப் இருக்காது. ஃபைனலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மிரர்ட கவருக்குள்ளுக்க ஒரு கார்ட்போர்டு ஒரு துண்டை மடித்து வச்சுக்கொண்டேன். ஏன்னா டைட் பண்ண போக்கில் கிரிப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பைக்கில் வச்சு மிரரை ஃபிக்ஸ் பண்ணேன். முடிஞ்சால் அந்த ஆணியையும் புதுசாக மாற்றுறது நல்லது, ஆனால் இப்போ என் கையில் அந்த ஆணி இல்லை. ஸோ அதனால் இருந்த ஆணியை போட்டு நல்லா டைட் பண்ணேன். இப்போ லெஃப்ட் சைட் மிரர் பெர்ஃபெக்டாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ணிடலாம். எப்பயுமே பார்த்து கவனமாக சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். என்ஜாய் யுவர் ரைட். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.